அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அல்தாஃபி அவர்கள், நான் சில மணி நேரங்களில் தனித்திருந்தேன், நான் வந்து ஜமாத் நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. இந்த வீடியோவை வைத்து சில நம்ம ஜமாத்துடைய நடவடிக்கைகளை பற்றி முழுமையாக அறியாத மற்றவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த சின்ன துண்டை மட்டும் போடுறீங்களே, மொத்த விசாரணை வெளியிட வேண்டியதானே, அல்தாஃபி அவர்களை வைத்து நீங்கள் விசாரணை நடத்திய முழு வீடியோ எங்கே என்று கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள் என்று கேட்டால், இந்த ஹாஜா நூஹு பற்றி நம்ம ஒரு விசாரணை வச்சிருந்தோம், வைத்து எல்லாரும் கூடியிருந்து விசாரித்து அதை எடுத்து வெளியிட்டோம்ல, அந்த மாதிரி வந்து அல்தாஃபிக்கு விசாரிச்சிருப்பீங்கல்ல, எல்லாரும் விசாரிச்சு நீங்க என்ன கேட்டீங்க, அவர் என்ன சொன்னாரு, என்ன வாத பிரதிவாதம் நடந்துச்சு, அதையெல்லாம் வெளியிடாம ஒரு துண்டை மட்டும் எடுத்து நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. இந்த கேள்வி அல்தாஃபி கேட்கவே இல்லை. இந்த கேள்வி முழு வீடியோ வெளியிடுன்னு சொல்லி என்ன செய்யல, அவர் கேட்கவே இல்லை. யார் கேட்கிறான்னு கேட்டா, அல்தாஃபி கொம்பு சீவக்கூடிய ஜமாத்துடைய எதிரிகளாக இருந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி அல்தாஃபி வைத்தாவது ஜமாத்து ரெண்டாக முடியுமா என்று கனவு காணக்கூடியவர்கள் இந்த கேள்வியை முழு வீடியோ வெளியிட முடியுமா என்று கேட்கிறாங்க. இது பற்றி ஒரு உண்மையை உங்களுக்கு விளக்கிற வேண்டியிருக்கிறது. அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க. அந்த புகார் கொடுத்த உடனே ஜமாத்தில் என்ன செய்யறாங்கன்னா, புகாரை விசாரிக்கிறதுக்கு உயர்நிலை குழு தான் விசாரிக்கணும். மாநில தலைவரை பற்றியோ நிர்வாகிகளை பற்றி விசாரிப்பதாக இருந்தால் உயர்நிலை குழு தான் விசாரிக்க வேண்டும் என்று பைலாவில் இருக்கிறது. அந்த புகார் கொடுத்த புகார் கொடுக்கிறது ரமலான் 10 அன்று அந்த புகார் கொடுக்கப்படுகிறது. அது கொடுக்கப்பட்ட உடனே வந்து நம்ம விசாரிப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உயர்நிலை குழு உறுப்பினர்களில் சில பேர் வெளிநாட்டில் இருந்தாங்க ரமலான்ல, சில பேர் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் இருந்தாங்க. அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு இந்த அவசர அவசரமாக கூட விட முடியாது என்ற காரணத்தினால் அந்த விசாரணை நடந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே, இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, பொய்யா கூட இருக்கலாம், நீங்க அவர் மீது அவதூறு கூட சொல்லியிருக்கலாம், ரெண்டு பேரையும் வைத்து விசாரித்தா தான் எங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி ரமலானுக்கு பிறகுதான் உயர்நிலை குழு கூட்ட முடியும். ஒரு மாவட்ட கிளை நடவடிக்கையா இருந்தால் நாங்க இருக்கிற நிர்வாகிகளே நடவடிக்கை எடுத்துருவாங்க, உயர்நிலை குழு தான் கூடணும்னு பைலாவில் இருக்குது, அப்ப நாங்களே நடவடிக்கை எடுத்துட முடியாது அப்படிங்கறத விலக்கி சொல்லி ரமலானுக்கு பிறகு அதை பத்தி விசாரிச்சுக்கிறோம்னு முடிவெடுத்தாச்சு. அப்ப ரமலானுக்கு பிறகு அது வரைக்கும் அவர் பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் பயான் ஏன் பண்ணாருன்னு கேட்டா, இந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரணைக்கு வரல, எங்களுடைய உள்ளூர நம்பிக்கை வந்து இது பொய்யா இருக்க முடியாதான், இந்த பொம்பளை அவதூறு தான் சொல்லுதுங்கிற மாதிரி நாம நினைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலையும் சும்மா ஆளாளுக்கு வந்து சொன்னதுக்கெல்லாம் நம்ம நிப்பாட்ட முடியுமான்னு சொல்லி பெருநாள் உரை வரைக்கும் பண்ணினார். அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சோம்னா, உயர்நிலை குழுவில் இந்த விஷயத்தெல்லாம் வச்ச உடனே அவருக்கு விசாரணைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இரண்டு பேரை நியமிக்கிறாங்க. நியமித்து அல்தாஃபிட்ட போன் பண்ணி, இந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு புகார் வந்திருக்குது, அது பற்றி இரண்டு நபர்களை விசாரிப்பதற்கு போட்டிருக்கிறோம், உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சொன்ன உடனே அவர் விசாரணைக்கு வராம என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னுடைய வீட்டிற்கு வந்து, இல்ல நான் அந்த உண்மைதான், அந்த பெண் வந்ததுதான், நான் தான் வர சொன்னேன், வந்து ஒரு சபலத்தில் நான் செஞ்சிட்டேன், பல தடவை உங்களை தனியா சொல்வதற்கு முயற்சி பண்ணினேன், அதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனா அந்த ஒரு முத்தம் கொடுத்த அளவுக்கு புனிச்சதர், அதுக்கப்புறம் நான் என்னை சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னிடத்துல சொன்னார். சொன்னோன்னு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா, அப்ப நீங்க மறுத்தா தான் விசாரிக்கிற அவசியம் ஏற்படும், நீங்க ஒத்துக்கட்டியெல்லாம் விசாரிக்கிற அவசியம் ஏற்படாது, உள்ளுக்குள்ள டீப்பா போக வேண்டிய அவசியம் ஜமாத்து கிடையாது, ஏன்னு கேட்டா, நீங்கள் தனித்து இருந்தாலே அதுவே நடவடிக்கை ஆயிருது, நீங்கள் உபச்சாரம் செய்ததாக அந்த பெண்ணு சொன்னது பொய்யாக இருந்தால் கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்கிறீர்களோ அதுவே நடவடிக்கைக்கு போதுமானதாக இருக்கிறது, இப்படி சொல்லிட்டீர்களே ஆனால் அவரை வைத்து விசாரிக்கும் அவசியம் ஏற்படாது, நீங்க வழியை வந்து நீங்களாம் சொல்றீங்க, இருந்தாலும் உங்களை விசாரணை குழு போட்டிருக்கிறதுனால நான் நிர்வாகத்தில் சொல்றேன்னு சொல்லி நான் அந்த கருத்தை நிர்வாகத்தில் சொல்றேன். உயர்நிலை குழு எல்லாரும் கூடியிருக்கிறார்கள், எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து சொல்லிட்டார்ல அப்படிங்கிற அளவுல சொன்னாங்க, அதனால விட்டுருவோம், அவரை குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் நம்ம அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அப்துல் ரஹ்மான் மட்டும்தான் கொஞ்சம் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, மனிதர்கள் எப்படி வேணாலும் மாறிடுவாங்க, உங்க ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்காருங்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்லலன்னு சொல்லிவிட்டால் நாளைக்கு என்ன ஆகும், நம்ம யாருமே அப்படி நினைக்கல அப்படி சொல்லுவார்னு சொல்லி அவர் நினைஞ்சாரு, மறுத்து விட்டால் என்ன ஆகும், அப்ப அவர் வந்து அவர் உங்கள்கிட்ட சொன்னதை வந்து அவர் நம்ம முன்னிலையில சொல்லட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை வலியுறுத்தினார். பிறகு அதை ஒட்டி எல்லாருடைய கருத்தும் அது சரிதான்ங்கிற மாதிரி வருது. வந்தவன் என்ன செய்யறோம்னு கேட்டா, அவர்கிட்ட கூப்பிட வைத்து விசாரிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா, இது உங்களை விசாரிக்கிறத விட நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அந்த ஒத்துக்கிட்டதை நீங்க பேசி தந்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான், விசாரணை நடக்கவே இல்லை. விசாரணை நடக்கிறதா இருந்தா இவர் மறுத்தா தான் விசாரணை நடத்தணும்.
அதாவது நம்ம ரெண்டு பேரும் சில மணி நேரம் தனித்திருந்தோம், வீட்டுக்கு வர சொன்னது ஒத்துக்கிட்டாரு, அவங்க வீட்டுலாம் வந்திருக்கிறாங்க, மனைவி இல்லைன்றது ஒத்துக்கிட்டாரு, சில மணி நேரம்ங்கிறத ஒத்துக்கிட்டாரு. இதுவே ஜமாத்துல வந்து ஜமாத்துக்கு மீறின ஒரு செயல், ஜமாத்த பாதிக்கிற ஒரு செயல், இதுக்கே நடவடிக்கை போதும் என்னும்போது உள்ள வரைக்கும் நம்ம போய் எதுக்கு அதை ஆய்வு செய்யணும் என்கிற ஒரு அடிப்படையில் இவர் சொன்னதே போதும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அப்பதான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ரெண்டு பேரும் யார் போட்டோம், லுகாவும் கலீலுமா, லுகா அவர்களையும் ஹலீல் ரசூல் அவர்களையும் மூத்த நிர்வாகிகளை வைத்து நீங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட வர சொல்லி நீங்க பேசுங்க. என்ன பேசுங்கன்னா, நீங்க விசாரணை வர்றீங்களா அல்லது ஒத்து பிஜே ஒத்துக்கிட்டா சொன்னாங்களா அதையே சொல்லிடுறீங்களா, இல்ல நான் வந்து சொல்லிடுறேன் விசாரணையெல்லாம் வேணாம் என்ற பிறகு அவர் பேசி, அவர் அந்த பேசி வெளியிட்டமே அவ்வளவுதான் அவர் பேசினது. அது கூட ரெண்டு கிளிப்பிங் அவர்கிட்ட எடுத்தது. ஒன்னு என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, இதை பேசிக்கிட்டே வந்து எனவே நான் தப்பு செஞ்சிட்டேன், என் மீது நடவடிக்கை எடுத்து விட்டார்கள், நான் அதனால ஜமாத்தை விட்டு நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிக்கார்டாயிருச்சு. இல்ல வேணா வேணா அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே மறுட்டேக்கு அஸ்தோபிர்லா சொல்லிட்டு நினைஞ்சாரு, மறுட்டேக்கு போட்டாரு. அதுல என்ன செய்யறாருன்னா, பொறுப்பில் இருந்து விலகி கொள்கிறேன் பேசி ரெண்டாவது பேசினாரு, ரெண்டு தடவை பேசினாரு, ஜமாத்தை விட்டே போயிடுறேன் அதை போட்டிருந்து வைங்களேன், இப்ப இசைகளை இல்லாமல் போயிருக்கும் போல இருக்கு. ஜமாத்தை விட்டே போயிடுறேன்னு சொன்னா உறுப்பினர் பஞ்சாயத்தை வராம இருந்திருக்கும், அவரே அந்த இருக்கா நம்மள்ட இருக்குது, நான் ஜமாத்தை விட்டே போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தோபிர்லா சொல்லி நினைஞ்சாரு, இல்ல நான் வேற மாதிரி பேசி தர்றேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேசின வெளியிட்டு இருக்க, அவ்வளவுதான் பேசினத. இந்த விசாரணையும் கிடையாது, அந்த பெண்ணை கூப்பிடவும் கிடையாது, கூப்பிட அவசியம் இல்லை. அவரை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஒத்துக்கொள்ளாட்டி தான் விசாரணை, ஒத்துக்கிட்டு நாம தனிச்சே செஞ்சாரு தனியா தான் இருந்தேங்கிறார் போதும், அவ்வளவுதான். ஜமாத்துல நடவடிக்கை எடுப்பதற்கு அது போதுமானதா இருக்குத, அதனால நடவடிக்கை எடுத்தமே தவிர எந்த முழு வீடியோவும் இல்லை. இந்த வெளியிட்ட வீடியோவை தவிர வேற எந்த ஒரு வீடியோவும் அவரை வைத்து விசாரணை நடத்தப்படவில்லை, முழு வீடியோ வெளியிடும் பேச்சுக்கு இடமில்லை என்பதை உங்களுடைய கவனத்துக்கு மொத்தம் பேசினது அவ்வளவுதான். அவராவது ரெண்டு பேர் ரெண்டு நிர்வாகிகள் முன்னிலையில கேமராவில் பதிவு பண்ணி தந்துருங்க, நாளைக்கு நீங்கள் மாறக்கூடாது, நாங்க உங்களுக்கு அநீதி இழைத்து தான் வந்துடக்கூடாது, அதனால மனுஷன் எப்படி வேணாலும் மாறக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லி நீங்க உங்க வாயினால செஞ்சோம். அப்படி இல்லாம அது விசாரணை மாதிரி ஆக்கி அந்த பெண்ணு சொல்றதெல்லாம் வச்சிருந்தோம்னு சொன்னா அது இன்னும் பெரிய ஒரு ரசாபாசமான ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும், அதை நம்ம தவிர்த்துட்டோம். அதுல எந்த வீடியோ முழு வீடியோலாம் கிடையாது, போட்டது மட்டும்தான். இன்னொரு வீடியோ இருக்கிறது இதே விஷயம் தான், அதுல வந்து ஜமாத்து விட்டு போயிடுறேன்னு சொல்லுவாரு, அதை நம்ம வெளியிடல் தேவையில்லை, தவறு அதையும் வெளியிடணும், தலைமை பொறுப்புல இருந்து போறேங்கிறது மட்டும் வெளியிட்டு இருக்கிறோம், வேற எந்த வீடியோவும் கிடையாது.